அன்புக்குரியவர்களே, விவிலியத்தை நாம் பார்க்கின்ற பொழுது இயேசு ஏராளமான புதுமைகள் செய்ததற்கும் சட்டங்களை விட மனித நேயத்தை மையப்படுத்தியதற்கும் எல்லாவற்றிற்கு மேலாக சிலுவையில் மனம் வந்து தன் உயிரை கையளிக்க முன்வந்ததற்குமான காரணம் அவர் தன் தந்தையாகிய கடவுள் மீது கொண்ட நம்பிக்கையே என்பதை நாம் பார்க்க முடிகின்றன. அதே வேளையில் பரிசேயர்களும் மறைமுக அறிஞர்களும் தலைமை குருக்களும் இயேசுவை எதிர்த்ததற்கும் அவரது செயல்களில் குற்றம் கண்டுபிடித்ததற்கும் எல்லாவற்றிற்கு மேலாக அவரை சிலுவையில் அறைந்ததற்குமான காரணம் அவர்கள் கடவுள் மீது கொண்ட நம்பிக்கையே. இது ஒரு ஆச்சரியமான ஒன்றாக இருந்தாலும் இதுதான் உண்மையாக இருக்கின்றன. இதை விளக்குவது இன்றைய நற்செய்தி. இயேசுவை பொறுத்த அளவில் கடவுள் என்பவர் மனிதரோடு மிக நெருங்கிய அளவில் இருப்பவர், அவர்களுடைய வாழ்வோடு பின்னி பிணைந்தவர். கொடுக்கப்பட்ட வாழ்வை முழுமையாக உச்ச நிலையில் வாழ்வது அந்த கடவுளையே நம் வாழ்வின் வழியாக வெளிப்படுத்துவதாகும். இப்படிப்பட்ட உறவை பற்றியே, அதாவது தந்தைக்கும் தனக்கும் இடையேயான நெருங்கிய உறவை பற்றியே இன்றைய நற்செய்தியில் இயேசு எடுத்துரைக்கின்றார். ஆனால் பரிசேயர்களின் கடவுள் மனித வாழ்விலிருந்து அப்பாற்பட்ட கடவுள், எங்கோ வானத்தில் இருந்து கொண்டு மனிதர்களை இயக்குகின்ற கடவுள், மனித நேயத்தை விட சட்டங்களை மையப்படுத்திய கடவுள். இதன் காரணமாகவே இயேசு தன் தந்தையாகிய கடவுளோடு நெருக்கமான உறவு கொண்டிருப்பதாக சொன்னபோது யூதர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர் கடவுளை பழித்துரைப்பதாக கருதினர். அதன் பொருட்டு அவரை சாகடிக்கவும் துணிந்தனர். அன்பிற்குரியவர்களே, கடவுளை நாம் நம்புகிறோம் என்பது முக்கியமானது என்றாலும் அதைவிட முக்கியமானது எப்படிப்பட்ட கடவுளை நாம் நம்புகிறோம் என்பது. இன்று நம்மில் பலர் நம்புவது பரிசேயர்களின் கடவுளைத்தானே ஒழிய இயேசுவின் கடவுளை அல்ல. அதாவது கடவுளை எங்கோ இருப்பவராகத்தான் பார்க்கின்றோமே ஒழிய நம் வாழ்வோடு பின்னி பிணைந்த ஒருவராக நாம் பார்ப்பதில்லை. நமக்குள்ளே இருந்து நம்மை இயக்குபவராக நாம் பார்ப்பதில்லை. இப்படிப்பட்ட கடவுளை பற்றிய தவறான பார்வையிலிருந்து நாம் வெளியே வர அழைக்கப்படுகின்றோம். நமக்குள்ளே கடவுள் இருக்கின்றார் என்பதை உணர்ந்து அவரது தெய்வீக தன்மையை நம்முடைய செயல்பாடுகள் வழியாகவும் வாழ்வு வழியாகவும் வெளிப்படுத்த அழைக்கப்படுகின்றோம். நமக்குள்ளே இருக்கின்ற இந்த தெய்வீக தன்மையை வெளியே கொண்டு வருவதற்கான வழியையும் இன்றைய நற்செய்தியில் இயேசு நமக்கு தருகின்றார். கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களே தெய்வங்கள் என்று சொல்லப்படுகின்றார்கள் என்ற இயேசுவின் வார்த்தைகள் கடவுளுடைய வார்த்தையை தொடர்ந்து தியானித்து நமதாக்கும் போது நம் தெய்வீக தன்மை, நமக்கு உள்ளே இருக்கிற தெய்வீக தன்மை வெளிப்படும் என்ற செய்தியை நமக்கு தருகின்றன. இதற்கு சிறந்த உதாரணம் அன்னை மரியாள். அவர் கடவுளால் தன் வாழ்வில் நடந்த நிகழ்ச்சிகளை உள்ளத்தில் இருத்தி சிந்தித்ததன் மூலம் Luke 2:19-51 வசனங்கள் தன் தெய்வீக தன்மையை வெளிக்கொணர்ந்தார். சமஸ்கிருதத்தில் வேதா மற்றும் தேவா என்ற இரு வார்த்தைகள் நெருங்கிய தொடர்புடையவை. வேதா என்ற வார்த்தையினுடைய எழுத்துக்களை மாற்றி எழுதினால் தேவா என்கின்ற வார்த்தையானது கிடைக்கின்றது. வேதா என்கின்ற வார்த்தையிலிருந்துதான் வேதம் என்கிற வார்த்தை வருகிறது. அதன் பொருள் கடவுளது வார்த்தை. அதேபோல தேவா என்கின்ற வார்த்தையிலிருந்துதான் நமக்கு தெரிந்த தேவர் என்கின்ற வார்த்தை வருகிறது. தெய்வ பிறவி என்று அர்த்தம். அதாவது கடவுளது வார்த்தையை உள்வாங்கி யார் அதை கடைபிடிக்கின்றார்களோ அவர்கள் தெய்வத்தன்மை வாய்ந்தவர்கள் என்பதே இங்கு சுட்டிக்காட்டப்படுகின்ற செய்தி. ஜெபம். இறைவா, உம்மை பற்றிய சரியான புரிதலில் நாளும் வளர எமக்கு அருள்தாரும். ஆமேன்.